ஓகே, இப்போ நம்ம நவுனை பற்றி பார்க்கலாம். நவுனும் ஒன்று சிங்குலராக இருக்கணும், இல்லை ஒன்று ப்ளூரலாக இருக்கணும். ஏன் நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும் ப்ளூரலாக இருக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நவுனுங்கிறது என்னது, இட் கேன் பி அ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங். அப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல ஒருத்தர் தான் இருப்பாரா, கிடையாது. எத்தனை ரெண்டு பேர்த்துக்கு மேலே இருக்கா, இல்லை நிறையாவும் இருக்கலாம், இல்லையா? ஸோ அப்போது நவுன் வந்து சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். சிங்குலர் அப்படின்னா என்ன, தமிழில் என்னன்னு சொல்லிடுறேன், ஒருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரல்னா என்ன அப்படின்னா, தமிழில் சொல்கிறேன் பன்மை. பன்மை அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். அப்போ ஒரு பர்சனோ ஒரு பிளேஸோ ஒரு திங்கோ இருந்ததுன்னா அதெல்லாம் சிங்குலர் கேட்டகரியில் வந்துடும். மோர் தென் ஒன் பர்சனோ, மோர் தென் ஒன் பிளேஸோ, இல்லை மோர் தென் ஒன் திங்கோ இருந்தது அப்படின்னா அது ப்ளூரலுக்கு வந்துடும். மோர் தென் ஒன் பர்சன் அப்படின்னா ரெண்டுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம கவுண்டே பண்ண முடியாதனாலும் அது ப்ளூரல் தான். ஓகேவா, கவுண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இருந்தாலுமே அது ப்ளூரல் தான். ஒருத்தர் மட்டும் இருந்தால் தான் அது சிங்குலர். ஸோ அடுத்தது, இப்போ சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவுன் கேன் பி அ சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இதில் எழுதுகிறேன், எழுதிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். சிங்குலர் பாய், ஒரு பையனாக இருந்தால் அவனை பாயின்னு சொல்லுவோம். ப்ளூரலாக இந்த நவுனை மாற்றும் போது, நல்லா கவனிங்க, இந்த நவுனை ப்ளூரலாக மாற்றும் போது எப்படி மாற்றிருக்கேன், எஸ்ஸுங்கிற ஒரு வேர்டை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த நவுனு பாய்ங்கிறது ஒரு நவுன், அந்த நவுன் சிங்குலராக இருக்கும் போது பாய் பிஓஒய்யோட நிறுத்திட்டேன், அந்த நவுன் ப்ளூரலாக மாறும் போது நான் எஸ்ஸுங்கிற ஒரு வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கேர்ள் பாருங்கள், இப்போ கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது சிங்குலராக இருக்குது, இதை ப்ளூரலாக மாற்றும் போது இங்கேயும் எஸ்ஸுங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃப்ளவர், ஃப்ளவர் இட்ஸ் அ நவுன், அதை வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், அப்போ எல்லா நவுனும் சிங்குலராக இருக்கும் போது அப்படி எழுதிடலாம், அடுத்தது ப்ளூரலாக மாற்றும் போது எஸ் மட்டும் ஆட் பண்ணினா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ. எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, எதுக்கெல்லாம் எஸ் ஆட் பண்ணால் போதும், எதுக்கெல்லாம் இல்லை வேறு ஏதாவது லெட்டர்ஸ் வருமா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.